தானே மதுரை ஆதீனம் என குறிப்பிட்டு நீதிமன்றத்தில் மனு செய்த நித்யானந்தாவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்தது. இதையடுத்து மனுவை வாபஸ் பெற்றுக் கொண்டார் நித்யானந்தா. ஏற்கனவே மதுரை ஆதீன மண்டபத்துக்குள் நுழையக்கூடாது என்று நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டுள்ள நிலையில் தன்னை மதுரை ஆதீனம் என்று குறிப்பிட்டு மனு செய்தார் நித்யானந்தா. நித்யானந்தாவின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மேலும் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தை திரும்ப பெறாவிட்டால் நித்யானந்தா மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நித்யானந்தா சட்டவிரோத ஆவணங்களின் அடிப்படையில் தன்னை மதுரை ஆதீன மடாதிபதியாக பிரகடனப்படுத்தி கொண்டதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் மதுரை ஆதீன விவகாரத்தில் தலையிடவும் மண்டபத்திற்குள் நுழையவும் நித்யானந்தாவிற்கு ஏற்கனவே இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நித்யானந்தா சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தன்னை 293வது ஆதீனம் என்று நித்யானந்தா குறிப்பிட்டிருந்தார். நித்யானந்தாவின் இந்த செயலுக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இவ்வாறு தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெறாவிட்டால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் இறுதி விசாரணையை ஜனவரி 3 நீதிபதி தள்ளி வைத்துள்ளார். ஆதீன மண்டபத்திற்குள் நுழையக்கூடாது என்று ஏற்கனவே நித்யானந்தாவிற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை இனியும் தொடரும் என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தானே ஆதீனம் என்று தனக்கு தானே குறிப்பிட்டு நித்யானந்தா நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் செய்து அளப்பறையில் ஈடுபட்டு நீதிமன்றத்தால் வாங்கி கட்டி கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.